ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டியூப்லைட் மைண்ட்ஸ். நான் உங்கள்கிட்ட அமைச்சா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நியூஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நியூஸ் ரிப்போர்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மொக்க வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டு செம்மையை வந்து ஃபன் பண்ணிருந்தோம். இது வந்து அதோட பார்ட் 2. இதுலயும் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதே தான் வந்து பார்க்க போறோம். மாட்டுக்கிட்ட பேட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மர்கியா ஆனது, அடடா மலடா பாட்டுக்கு வந்து ரிப்போர்ட்டர் டான்ஸ் ஆனது, எடிட்டிங்ல எந்திரன் படத்தையும் வந்து மிஞ்சினது வரைக்கும் வந்து இருக்கு. எல்லாமே வந்து சமயம் வந்து பண் பண்ண போறோம். சோ நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாத்துக்க பெல் ஐகான் அப்படியே கிளிக் பண்ணிருங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணல அப்படினா அது வந்து ஃபாலோ பண்ணி வெச்சுக்கங்க. சோ வெல்கம் டு வொர்ஸ்ட் ல பெஸ்ட். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒரு லைக் போடுறீங்க, அப்பதான் நீங்க பார்த்த மாதிரி இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்க்க முடியும். நியூஸ் ரீட் பண்ணும்போது ஏதாச்சும் தடங்கள் வந்தா என்னங்க வரும், வாய் வந்து திக்கும், இல்லைனா வந்து வயித்தால போகும், இல்லனா வந்து தப்பு தப்பா வந்து படிப்போம். ஆனா இந்த உலகத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஃபெயில வந்து நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அது கொஞ்சம் பாருங்க. ஆறு அமரை வந்து சாப்பிட்டுட்டு 5 மணி சங்கு ஊதுறதுக்குள்ள 6 மணி நியூஸ் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து வாசிச்சுட்டு இருக்கு. இப்ப நான் உதரம் பர்ற சங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையும் வந்து என்ட்ரி கொடுக்கறான். பாத்துருக்கீங்களா? From the Manatee County Fair, அன்பான ஆடு, பண்பான ரிப்போர்ட்டர், அத இப்படியே இருக்க விட்டானா அந்த பைபிள் ஆடு போடு. Get the man with the plan right here. Bring it swagger with the man right here. This is Chow. He's about 14 years old. அடியே இது புலியா இல்ல உங்க ஊர்ல புலி விக்கிற தாத்தா வடி? இவ்வளவு தைரியமா வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி வந்து பாத்துட்டு இருக்கும் போல. சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து உக்காந்தா, என்னடி இப்படி பிளேடு போட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளியை வந்து அந்த பக்கம் வந்து திரும்பிடுச்சு. It was done in the back. Right Chow? Right Chow? ஆமா, அதுக்கிட்ட போய் ரைட்னு கேட்டுனிரு. Right Chow? புளிகிட்டே போய் பேட்டி எடுத்தா, இனி உன் போட்டி காலையாகுது பாரு. Right Chow? என்ன புளியினு சொல்றான், ஒரு முட்டா பீஸ். ரைட்டான்னு கேக்குற நீ ஒரு காமெடி பீஸ். உங்கள Right Chow? மலையே வராத ஊர்ல வந்து மழை வந்துருச்சு போல. அதனால தான் ரிப்போர்ட்டர் முதக்கொண்டு வந்து நலஞ்சிட்டு இருக்காப்ல. உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம பாத்துட்டு இருப்போம். இதன் அப்புறம் வந்து இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பண்றாப்ல பாருங்க. யோ, நீ ரிப்போர்ட்டரியா? என்னையா நீங்க சேர்ந்து அவங்களோட டான்ஸ் ஆடிட்டு இருக்க? இதுல பஞ்சாபி டான்ஸ் வர. சேனல் இருந்து கால் பண்ணி உனக்கு சேலரி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க போல. 1 2 3 4. நியூஸ் ரீட் பண்றவங்க எல்லாம் கிரீன் ஸ்கிரீன் வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. பாராளுமன்றத்தை வந்து வைப்பாங்க, இல்லனா பாறைகளை வைப்பாங்க, இல்லனா கோவில் குளம் அப்படின்ற மாதிரி வந்து பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு அப்படி நியூஸ் வந்து ரீட் பண்ணுவாங்க. ஆனா இவனுங்க எந்த லெவலுக்கு வந்து அடிமட்டம் வரைக்கும் போய் அலச முடியுமோ பண்ணிருக்கானுங்க பாருங்க. அடியே என்னடா இது, வெள்ளம் வந்ததை வந்து இந்த வெள்ளை இருக்கிற பொண்ணை வந்து அனுப்பி அதே இடத்துல இருக்கிற மாதிரி வந்து VFX எல்லாம் பண்ணி இந்த நியூஸ் ரிப்போர்ட் வந்து பண்றீங்க. வெள்ளம் வந்ததுனால வந்து ஆப் டவுசரோட இந்த பொண்ணை வந்து நிக்க வச்சுங்க. இதுவே பூகம்பம், நிலநடுக்கம், பனி சரிவு, சூறாவளி எல்லாம் வந்தா என்னடா பண்ணுவீங்க? புடிச்சு அதுக்குள்ளேயே வந்து சொருகி VFX எல்லாம் பண்ணுவீங்க போலயே. நல்ல வேலை கால் முட்டி வரைக்கும் தண்ணி வந்ததுனால வந்து கால் முட்டி வரைக்கும் VFX பண்ணிருந்தீங்க. இதுவே வந்து கழுத்து லெவலுக்கு வந்திருந்தா என்னடா பண்ணிருப்பீங்க? கழுத்து லெவலுக்கு வந்து VFX பண்ணிருப்பாங்க போல. ரோஸ் மேரே சாத் மௌஜூத் ஹோதா ஹே வோ ஆஜ் நஹி ஹே. சாதாரணமா நீங்க வந்து பேட்டி எடுக்க போனா யார்கிட்ட போய் எடுக்க போவீங்க? மனுஷங்கிட்ட எடுக்க போவோம், இல்லைனா பணக்காரங்கிட்ட, இல்ல செலிபிரிட்டி கிட்ட, அந்த மாதிரிலாம் போய் எடுக்க போவோம். ஆனா இங்க ஒருத்தர் அதையும் தாண்டி ஆடு மாடு கோழி வரைக்கும் போய் பேட்டி எடுக்கிறாரு. அது கொஞ்சம் பாருங்க. இவர் தான் வந்து மாடுங்க கிட்ட எல்லாம் பேட்டி எடுக்கிற மாடசாமி. கரெக்டா மாடு சந்தையிலே வந்து இருக்காப்ல. இப்ப வந்து ஒரு ஆட்டு கிட்ட போய் பேட்டி எடுக்க போயிருக்காரு. அடே, ஆட்டு கிட்ட பேட்டி எடுத்தா என்னடா சொல்லும்? அட அரபோத நாயே. அதுக்கு மட்டும் வாய் இருந்தா காரி துப்பி கண்ட கண்ட வார்த்தையில வந்து திட்டிருக்கோம்.
ஆட்டுக்கிட்ட பேட்டி எடுத்துட்டு அடுத்து வந்து மாட்டுக்கிட்ட வந்து பேட்டி எடுக்க போயிருக்காரு. ये काम आसान लगा है या मुश्किल? அந்த மாடோட மைண்ட் வெஸ்ன திரும்ப இருக்கும். அடே நானே சாப்பிடலாம இருக்கேன், ஒழுங்கா ஓடி போயிடு, அடிக்கிறதுல 5 நிமிஷம் ஆயி போயிடுவே அப்படிங்கற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போல. இப்படி லூசு தனமா வந்து பண்ணதுனால வந்து வேலைய விட்டு தூக்கிட்டாங்க போல. அடுத்து வந்து ஜோசியரா வந்து உருமாறிட்டாப்ல நம்ம தலைவர். கிளி கிட்ட எல்லாம் வந்து பேசி ஜோசியம் பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காப்ல. தென் பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே. இன்னும் அட்வான்டேஜா போய் இன்னொரு அவதாரம் ஒன்னு எடுத்திருக்காப்ல பாருங்க. और अगर मछली मिल जाए जिंदा तो मजा दुबाला हो जाता है. कहता वो मसादी के साथ अमीर இன்ட்ரஸ்டா வந்து நியூஸ் ரிப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கும் போது எவனாச்சும் வந்து தடுத்தா ஒரு வெறி வரும் பாருங்க. அந்த வெறி தான் வந்து இந்த தாத்தாக்கு வந்து வந்துட்டு இருக்கும் போல. அவரே வந்து பாவம் ஆட் பேஷண்ட் போல அடிச்சு புடிச்சு வந்து அதே வந்து மனப்பாடம் பண்ணி நியூஸ் ரிப்போர்ட் வந்து எடுத்துட்டு இருக்காப்ல. ரங்கிகா ஹல்கா ஹை யஹான் குல் வோட்டோ கி தாதா. அதுலயே ஒரு சில வார்த்தை வந்து வாயில நுழைய மாட்டிருக்கு. அது வந்து எழுதி எழுதி பார்த்து பார்த்து படிச்சு எழுத்து கூட்டி படிச்சு வந்து அந்த நியூஸ் ரிப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த நேரத்துல இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு நியூஸ் ரிப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்த வந்து குறுக்க வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிபிஐ நாட்டு பற்று அப்படியே வந்து பொங்கி எழுந்துரும். அதுல ஒரு பாட்டி தான் இந்த பாட்டி பாருங்க. உடம்புக்குள்ள விஜயகாந்த் ஆவியும் டிஆர் ஆவியும் வந்து உள்ள பூந்துருச்சு போல சர்ற மாதிரியே வந்து ரெண்டு ஆவியும் வந்து சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்கு இந்த பாட்டி. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. கராச்சி கராச்சி இந்த நேம் வந்து யாரும் வந்து மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. திருப்பி கேட்டாலும் வந்து சொல்லணும், மறந்துடாதீங்க. பத்தாம் கிளாஸ்லயே வந்து 10 வருஷம் மக்கப்படி படிச்சு எப்படியோ பாஸ் ஆகி அடிச்சு புடிச்சு டிகிரி முடிச்சு இந்த ரிப்போர்ட்டர் வேலைக்கு வந்து வந்திருப்பாரு போல இந்த தாத்தா. கராச்சி 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 ஈத் மனான் கராச்சி கராச்சி மே கராச்சி சே லோக் அப்னோ மே 2 hours later நியூஸ் கராச்சி 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 சே லோக் இந்த லைஃப்ல கராச்சின்ற அந்த நேம வந்து இந்த வீடியோ வந்து பாத்துறீங்க அப்படினா மறக்கவே மாட்டீங்க. கராச்சி சே அந்துரன நான் போறேன்டா. முடிவு எடுக்கடா. ஓகே வீடியோ வந்து முடிஞ்சு போச்சு. இன்னும் பிடிச்சிருக்கீங்கன்னா பிடிச்சா வந்து லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படி சொல்லி ஆசைப்படுங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை. டேங்க் யூ. வாட்டா.